ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 6 மந்த் முன்னாடி ஒரு மினி பஸ் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். மக்கள்கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 70,000 வியூ ஃபுல் வீடியோக்கே கிடச்சிது, ஃபுல் லென்த் வீடியோக்கே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே பஸ்ஸோட டாப்பில் தாங்க இருக்கும். அண்ட் தண்ணி வந்து உள்ளே இறங்கக்கூடாதுன்னு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் கோட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு போன வீடியோவில் நிறைய பேர் வந்து நம்ம கம்ப்ளீட் வீடியோவை தான் எடுத்திருந்தோம். ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ இல்லாமல் அதுவே கம்ப்ளீட் வீடியோ தான் எடுத்திருந்தோம். அதில் இல்லாத கேள்வியெலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பஸ்ஸு வாங்கி நம்ம வந்து மார்க்கெட்டில் விடுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் உண்மையிலேயே வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்தளவு வந்து பிஸ்னஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து சரத்குமார் படம் பார்த்துருப்போம், அதில் வந்து ஒரு பஸ் வாங்கி 3 பஸ் ஆக்குவார், அப்படியே 10 பஸ் நிறையா பஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையிலே பாசிபிளான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய விஷயம் மினி பஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சோயில் ப்ரோ, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த சரத்குமார் பார்த்தீங்கன்னா பஸ் நிறையா வாங்கிட்டே போவார். ஸோ பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம், பட் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 மாடல் இப்போ 23 வருஷமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா பஸ்ஸு மட்டும் இல்லாமல் லாரி டிரான்ஸ்போர்ட்டில் நிறையா தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது எந்த அளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அண்ட் இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ப்ரோ, இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் நான் ஒரு 100 பஸ் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படின்னா ஒரு பஸ் மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு அந்த ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ டீசல் பிரச்சனை இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. நீங்கள் 6 மந்த்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு வண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா அதை இங்கே பாருங்கள், சைடெல்லாம் முட்டி இருக்கும். ஏன்னா அது அடிப்படுற சகஜம் ப்ரோ, டிரான்ஸ்போர்ட் லைனில் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி ஓட்டாமல் நிப்பாட்டவும் முடியாது. நம்மளுக்கு என்னென்னா வண்டி ஓடணும். அதனால நம்ம எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளெல்லாம் யாருக்கும் எப்படியும் கிடையாது. நேர்மையாக ஓட்டுறவங்களுக்கு யாருக்கும் ப்ராஃபிட்டபுள் கிடையவே கிடையாது ப்ரோ. இப்போது எப்படின்னா ஒரு வரும் ப்ராஃபிட் வராமல் இல்லை, ஒரு நாளுக்கு ஒரு 500 to 1000 rupees ஒரு ப்ராஃபிட், அதுதான் உண்மை. மினி பஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. ரூட் பஸ்ஸில் வரும், மினி பஸ்ஸில் இதுதான் உண்மை. ஓகே ப்ரோ, இன்னொன்று இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜை டைம் சீசன் டைமில் இருக்கும். போன வாட்டி ஊட்டி வந்துட்டு போக 2000 ரூபாய் ஆச்சு, இந்த வாட்டி 3500 ரூபாய் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீசன் டைம் அந்த மாதிரிலாம் மினி பஸ்ஸுக்கு இருக்கா, அதுக்கு என்ன ஏற்றுவீங்களா? அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஃபிக்ஸ்டு டிக்கெட் தான், நீங்கள் அது ஓம்னி பஸ்ஸில் வருவீங்க, அவங்க எப்படி வேணாலும் ரேட் போடலாம். அவங்களுக்கு ஃபிக்ஸ் டிக்கெட் மட்டும் தான், எப்போவுமே அந்த 10 ரூபாய் டிக்கெட்னா 10 ரூபாய் டிக்கெட் மட்டும்தான் நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் சிங்கிளுக்கு 7 ரூபாய் டிக்கெட்டு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அதான் மினி பஸ்ல நம்ம வந்து அந்த ப்ரைஸ்லாம் வந்து இந்த சீசன் டைம் அந்த மாதிரிலாம் ஏற்ற முடியாது. அதெல்லாம் எப்போவுமே ஏற்ற முடியாது, ஃபிக்ஸ்டு டாரிஃப் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம உங்ககிட்ட போன வாட்டி பேசும்போது நம்ம பஸ் மட்டும் தான் அந்த ரூட் டைமிங் வந்து நைட்டும் ஓரளவு ஒரு ஷிஃப்ட் போகுதுன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எந்த லைன் போகுது நம்ம பஸ் ப்ரோ? நம்மளது இப்போ பார்த்தீங்கன்னா உபுதலையிலேருந்து சிம்ஸ் பார்க் ஓட்டுறோம். குன்னூர் வந்து தான் போகும், குன்னூர் தான் நம்மளோட ஸ்டாண்டு, ஸ்டாண்ட்லேருந்து தான் போகும். இப்போ என்னென்னா எல்லா வண்டியும் ஒரு 6:30 மேலே ஓட்டுறதில்லை, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இல்லை, ஏன்னா பேசஞ்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு 7:30 மேலே ஓட்டுறோம் வண்டியை, ஏன்னா அப்போ தான் அந்த லாஸ்ட் சிங்கிளுக்கு போயிட்டு பேசஞ்சர்ஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ரூட்டில் ஓடுற கடைசி பஸ்ஸு நம்மளது மட்டும்தான், ஒரு 8:30 தான் ஸ்டாண்டுக்கே வந்து நிப்பாட்டுவோம். ஓகே ப்ரோ, நீங்கள் அந்த வண்டி தட்டினதெல்லாம் சொன்னீங்க, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒன்று ஒன்று இந்த மாதிரி அது நம்ம என்ன தான் பார்த்து ஓட்டினாலும் அது நடக்கும். ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா ப்ரோ? ஏன்னா முன்னாடி பல பல பலன்னு இருந்தது, இப்பயும் வண்டி நல்லா தான் இருக்குது. உள்ளாருவாங்க. இந்த இதெல்லாம் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆயுத பூஜைனால. இன்னைக்கு பயங்கரமா இருக்கு ஆயுத பூஜை. ஒரே ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதுன்ட்டு. அதனால நம்ம அது நம்ம எதற்கும் தடங்களா இருக்கிறதில்ல. ஆக்சுவலி நம்ம அது பண்றது இல்ல, அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, போன வாட்டி வந்து நம்ம அந்த டிரைவர் வந்து ஃபுல்லாக பாட்டு செட்டு கேட்டிருந்தாரு. ஆமா, நிறைய பேர் என்னெல்லாம் அதை விட முக்கியமானதெல்லாம் இருக்கே, அவர் பாட்டு செட் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காருன்னாங்க ப்ரோ. அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. நீ இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா காலைல 7:30 வராங்க, 8:30 நைட் வரைக்கும் ஓட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அந்த என்டர்டெயின்மெண்ட், எப்போ ஸ்டேரிங் இது மட்டும் பிடிச்ச ஓட்டினா அவங்களுக்கு கொஞ்ச மாதிரி எனர்ஜியாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் இப்போ பாட்டெல்லாம் போடுறதே இல்லை ப்ரோ, எங்கே ஆடியோ பிரச்சனையாக தான் இருக்குது ஜாஸ்தி, அதெல்லாம் அவ்வளோக்கா போடுறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் டிரைவரு, அவர் டிரைவர் கம் கண்டக்டர், அவரும் டிரைவிங் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அவர் ஒரு 5 வருஷமாக இருக்கார், இவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டு 2 வருஷம் எங்கேயோ காணாமல் போயிட்டு திருப்பி வந்திருக்கார் வண்டிக்கு.
இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் ஓட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் இப்போது ஆக்சுவலி டைமிங் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கனால இவங்க ரெண்டு பேரே அதை டேக்கிள் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. நம்ம வரைக்கும் அது கொண்டு வரதில்லை, அவங்க ரெண்டு பேரே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ் எப்படி எந்த டைமிங்க்கு அவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும், இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்னு இவங்க பார்த்து ஓட்டிக்கிறாங்க. சோயில் ப்ரோ, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லாங் போகிற பஸ்ஸோட, ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஹில்ஸில் தான் ஓடுது, அண்டு தேய்மானம்லாம் எந்த அளவு இருக்கும், எதெல்லாம் முக்கியமாக நல்லா மெயின்டைன் பண்ணும், ஏன்னா டயர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக உங்களுக்கு தேஞ்சிரும். அதேமாரி கீர் பாக்ஸ் போனாட்டி சொன்னீங்க, 3-4 செட்டு கீர் பாக்ஸ் நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்ட்டு, அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ நீங்கள் போன வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமே நான் ஒரு செட் கேர் பாக்ஸ் நான் மாற்றிட்டேன், 2 செட்டு டயர் மாற்றிருக்கேன். 3 மந்த்ஸ் வந்து சொன்னேன்ல, 6 மந்த்ஸ் ஆச்சு, இப்போ ஒரு செட்டு ரெடியாக இருக்குது வண்டி. ஏன்னா டயர் இப்போ மாற்றணும், 4 நாளைக்கு டயர்ஸ் எல்லாமே மாற்றி தான் ஆகணும். ஏன்னா 3 மந்த்ஸ் வந்து தான் ஹில்ஸில் வந்துட்டு, அதுவும் இல்லாமல் இது டிப்பர்ச்சாஸ் ப்ரோ, கட்டிங் ரேடியஸ் கம்மி வண்டி, அதனால டயர் தேய்மானம் ஜாஸ்தி இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன தான் ஒரிஜினல் டயர் போட்டாலும் சரி, ரீபில்ட் போட்டாலும் சரி, டயர் தேய்மானம் ஜாஸ்தி வண்டியில். ஓகே, அதுக்கப்புறம் கீர் பாக்ஸு, கேர் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த நிப்பாட்டி மூவ் பண்ணுறது தானே ப்ரோ, ஸ்டேஜ் நிப்பாட்டி மூவ் பண்ணுறது. இப்போ லாரி பஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும், இது அப்படி கிடையாது. நம்ம பேசஞ்சரை இறக்கி ஏற்றணும், மெதுவாக போகணும், குழியில் பார்த்து இறக்கி ஏற்றணும், கட்டாகும், ஸ்ப்ரிங் லீஃப் கட்டாகும், அதெல்லாம் எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. பஸ்ஸோட மைலேஜ் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஸ்பீடு. ஏன்னா இப்போ நீங்கள் ஹில்ஸில் ஓட்டுறதால ஸ்பீடு கேட்க முடியாது. ஸ்பீடு வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஒரு 40 தான் ப்ரோ ஓட்ட முடியும் ஹில்ஸுக்கு பொறுத்த வரைக்கும். அதுவும் மேட்லெலாம் 30-40 தான், கீழே வரும்போது ஒரு 40 ஓட்டுவாங்க அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தரும் ப்ரோ, அதுதான் மைலேஜ். ஓகே, 3 தான் எதிர்பார்க்கலாம். 3 தான் ரோட் ரோலரும் இதுவும் ஒரே கண்டிஷன் தான். ஓகே ப்ரோ, போன வாட்டி வரும்போது இன்னொரு மினி பஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்க, வாங்கலாமா அப்படின்ட்டு. ப்ரோ ஸ்பேர் பெர்மிட் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. ஏதாவது ஒரு நல்ல ஸ்பேர் பெர்மிட், இப்போ எல்லாமே லோ மாடல் சொல்கிறாங்க, ஒரு 2009 கீழே தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா ஒரு லேட்டஸ்ட் ஒரு 2014-15-16 இருந்தால் கூட நான் எடுத்துக்குவேன் மினி பஸ்ஸு. ஓகே, டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இவங்க இன்னும் முடிக்கிற மாதிரி தெரிலங்க, நடந்துக்கிட்டே இருக்குது ஒர்க்கு. சோயில் ப்ரோ, ஸோ போன எஃப்சிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 lakhs வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கீங்க, இன்னும் 6 மந்த் கழிச்சு எஃப்சி வரப்போகுது, வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களா ப்ரோ? அதுக்கு இன்னொரு 2 ஆல்ட்ரேஷன் வாங்கி வச்சுட்டேன். இப்போ எப்படின்னா நம்ம கொம்புக்கு முன்னாடி அந்த ரூஃப் ஷேடு வரும், அது ஒரு லேட்டஸ்ட் டிசைன், அது ஒன்று வாங்கி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. ஏன்னா 6 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது அதெல்லாம் செட் பண்ணிடலான்ட்டு. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ செலவாகாது, ஏன்னா அந்த ஃப்ரண்ட் ஷோ செட் மாற்றினதுனால தான் செலவு. இப்போ போனால் ஒரு என்ன மிஞ்சி போச்சுனா ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவாகும். டெய்லி சம்பாதிக்கிறதுக்கு முட்டுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 55,000 ரூபா, எஃப்சிக்கு 50,000 ரூபா, வீல் லைனிங்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு 30-40 ரூபா வரும். அதுதான் கணக்கு. அதான் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் அந்த மெயின்டனன்ஸ் இதுவே, அது என்னமோ நம்ம அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. மேட்ல நிக்கலாம், 6 லிட்டர் கம்மி இருக்கு பிரச்சனை. எவ்வளோ செலவாகுது தண்ணி? தண்ணி கொஞ்சம் தான் செலவாகும். ப்ரோ போன வீடியோவில் வந்து நம்ம பஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி கேட்டாங்க ப்ரோ, அண்டு இப்போ நம்ம ஏன்னா அதிகமாக மக்கள் கண்டிப்பாக ஏறுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவு அதிகமாக அது சொல்ல முடியுமா ப்ரோ? மினி பஸ் பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி 23 சீட்ஸ் தான், பெர்மிட் கவர்மெண்ட் பெர்மிட் தந்திருக்குது. நம்ம 20
த்ரீ சீட்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம், டிரைவர் சீட் இன்க்ளூடிங். நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் வச்சுருக்கோம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. சேஸ் வந்துட்டு இப்போ 2000 எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்சிக்கு எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கா எதுவும் டேமேஜஸ் இருக்காது இன்டீரியரில், ஏன்னா பெயிண்ட் மட்டும் தான் போயிருக்கும், நடக்கிறனால பெயிண்ட்ஸ் போகும். வெளியில் வேணால் ஏதோ ஒரு தட்டல் முட்டல் இருக்கும், அது வேணால் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ நம்ம அவங்க டிரைவர்கிட்டையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு ஹேப்பன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் மென்ட் டு பி இன்டென்ஷனல், அதனால அது நடக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இன்டீரியர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்தாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக. இது எந்த எப்படி என்ன நல்லா மெயின்டெனன்ஸ் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் காலைல வரும்போது சொன்னீங்க எல்லாம் கூட்டி பெருக்கணும் அப்படின்ட்டு, இது இல்லாமல் என்னென்ன விஷயம் ப்ரோ மெயின்டைன் பண்ணும் இன்டீரியர்ஸில்? ப்ரோ இப்போ டிரைவர் டிரைவர் கண்டக்டருக்கு என்ன வேலைனா, காலைல வந்தோடனே அந்த ஆயில் தண்ணி அந்த வீடியோவில் ஆட் பண்ணிடுங்க. கஷ்டமா இருக்கு இல்ல நீங்க என்ன சொல்லுங்க? எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு சிம்ஸ் பார்க் லைன்ல வந்து 2 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குதுங்க. அந்த பஸ்ஸுங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் லேட் ஆனால் கூட நம்ம பஸ்ஸு காலி ஆகிடும். அதனால் அந்த டவுன் பஸ்ஸு வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ முதல் மாதிரி மக்கள்லாம் யாருமே இப்போ பஸ்ஸில் ஏறுறதில்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம க்ரௌடெல்லாம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் டெய்லியும் நிறையா பேர்த்துக்கு கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸை துரத்தணும், இங்கே டைம் கீப்பர்கிட்ட ஃபைட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. டவுன் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து ப்ரைவேட் வண்டியை பேசிக்காக வச்சு தான் அந்த பஸ்ஸெல்லாம் ஓட்டுறாங்க. அதனால் ரொம்ப ரிஸ்க்கான வேலை தாங்க பஸ் ஓட்டுறோம். டைமிங் தான் இதில் ரொம்ப முக்கியம் இல்லைண்ணா? ஆமாங்க. ஆனால் டோட்டலாக நீங்கள் உங்கள் லைனில் ஓட்டுறது எவ்வளோ கிலோமீட்டர்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ எது வரையும் அது பார்த்தீங்கன்னா, குன்னூர்லேருந்து சிம்ஸ் பார்க்லேருந்து 30 வரைக்கும் ஓட்டுவோங்க, 12 கிலோமீட்டர் வருங்க. அப் அண்ட் டவுன் வந்துட்டு 24 கிலோமீட்டர் வருங்க. இதில் வந்து எந்த இடம் உங்களுக்கு வந்து ஓட்டுறது கஷ்டம் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாய்ஸ் கம்பெனிலேருந்து இந்த 30 வரைக்கும் போகிற வரைக்கும் தாங்க சிரமம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் வண்டிக்காரங்கள்லாம் சைடில் வந்து நிப்பாட்டிக்கிறாங்க, அதனால் டிராஃபிக்கெல்லாம் ஆயிருங்க. அதனால் அங்கேருந்து போகிறது தாங்க எனக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் நான் இந்த சோயில் ப்ரோ கிட்ட பேசும்போது சொன்னார், நீங்கள் இந்த நைட்டு வந்து 8 மணி 8:30 அந்த லாஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்க. ஸோ இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் ரெகுலராக போகிறனால சில மக்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஆ, நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிக்கு ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பஸ்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து பார்ட் 2 ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து மினி பஸ்ஸை பற்றி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை விட்டுருந்தனா கண்டிப்பாக போன வீடியோவை நீங்கள் செக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் சோயில் ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு வண்டியோட டெக்கரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்டு கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் போராடி பக்காவாக முடிச்சிட்டாங்க. ஸோ டெக்கரேஷன் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.